அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கோழி வளர்க்குறவங்க எல்லோரும் சொல்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கோழி வந்து ரொம்ப தூரம் போய் மேயுது, அதனால் வந்து அதுக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழல் வந்து வருது, அதனால் கோழிகளை வந்து நாய் கீரிலாம் பிடிக்க வாய்ப்பு அதிகமாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி, நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழிகளை வந்து நம்ம இடத்த விட்டு, நம்ம வளர்க்குற பண்ணியை விட்டு, நம்ம ஒரு வேலி அடைச்சி பண்ணக்குள்ளே வளர்த்துட்ருப்போம், அதை விட்டு அது வெளியில் போகிறதுக்கு காரணம் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து ஒரு மூணு காரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. இதுதான் அந்த மூணு தான் வந்து மிகப்பெரிய காரணங்களாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, கோழிகளுக்கு வந்து போதிய தீவனம் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்து இறையை தேடி ரொம்ப தூரம் போக வந்து அதுங்க வந்து முற்படும். ஏன்னா அதுங்களுக்கு தேவையான தீவனங்களோ வந்து உங்கள் பண்ணக்குள்ளே நீங்கள் கொடுக்கல, பண்ணையிலையும் கிடைக்கல, மேய்ச்சலையும் கிடைக்கல அப்படின்னா அதுங்க வந்து தீவனத்தை தேடி, இறையை தேடி வந்து ஒரு வெகு தூரத்துக்கு போகும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பயம், சரிங்களா? பெரிய கோழிகள் கொத்துது அப்படின்னா சின்ன கோழிகள் பயந்து வெளியில் போகும், சரிங்களா? நம்ம வேலை அடைச்சி வந்து வளர்த்துட்டு இருப்போம், பெரிய கோழிகள் என்ன பண்ணும், அதை தோர்த்து தோர்த்தி கொத்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணும், கொஞ்சம் வயதில் இளைய கோழிகள் என்ன பண்ணும், பயந்து வெகு தூரத்தில் போய் இறை தேட போகும். வந்து ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சேவல் தான் மூணாவது காரணம். என்னென்னா, சில சேவல்கள் என்ன பண்ணும், பெட்டைகளை கூட்டுட்டு அதுதான் வெளியில் போகும். பெட்டை கோழிகள் வந்து மேக்ஸிமம் வந்து வெளியில் போகவே போகாது, ஏன்னா கொஞ்சம் பயந்த சுவாபம் உள்ளது. முட்டை இடுறப்போ மட்டும்தான், அதுவே அவையும் உட்காந்துருச்சுன்னா அதை போல் தைரியசாலி யாருமே இல்லை. அதனால் அது தாய் ஆகிறதுக்கு முன்னாடி வரையே பெட்டக்கொழிகள் வந்து பயந்த சுவாபம் உள்ளது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வெளியில் போகவே போகாது. யார் அதை வெளியில் போய் கூட்டு வருவான்னு பார்த்து, வெளியில் கூட்டு போவான்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவல்கள் தான். சேவல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெளியே இருக்கிற தீவனம் நிறையா இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மொழியில் அதுக்கு வந்து அது வந்து இந்த கருத்து பரிமாற்றத்தை பண்ணி அந்த கோழிகளை வந்து கவர்ந்து வெளியில் கூட்டு போகும். வெளியில் கூட்டு போகும்போது அங்கே இறைகள் நிறையா இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணக்குள்ளே மேக்ஸிமம் வந்து கரையானோ புழுக்களோ பூச்சிக்களோ அந்தளவுக்கு இருக்காது, ஏன்னா நம்ம கோழிகளில் வந்து டெய்லி அங்கே தான் மேய்ஞ்சிட்ருக்கு. வெளியில் போகிறப்ப அது நிறைய கரையான்கள் புழுக்கள் பூச்சிகள் இருக்காதனால அது சாப்பிட்ரும், அப்போ சாப்பிடுங்க, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதனால் இன்றைக்கும் இந்த சேவலுக்கு தான் இந்த இடம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தனி முக்கியத்துவத்தை கொடுத்து இது கூடயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் சேவல்கள்லாம் பண்ணும், கோழிகளுக்கு இறை எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கூட்டிட்டு போகணுங்கிறத வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப தெளிவாகவும் சேவல்கள் இருக்கும். அப்போ வந்து உங்கள் கோழிகள் வெளியில் போகிறதுக்கு முக்கிய மூன்று காரணங்கள் இதுதான். ஒன்று, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கோழிகளை வந்து உங்கள் பண்ணியை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது வந்து பசுந்தீவனமாக இருக்கலாம், இல்லைனா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது நம்ம சொல்கிற மாதிரி அடர் தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். எந்த தீவனமாக இருந்தால் அதை வயிற்றை ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி ஃபில் பண்ணால் மட்டும்தான் கோழிகளை வந்து நம்ம இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கும். ரெண்டாவது, கோழிகளுக்கு பயந்து வெளியில் போகிறக்குள்ளே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த கோழிகள் வந்து பெருசு கொத்து தான் செய்யும், அதுக்கு பயந்து வெளியே போகிற கோழிகளை நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு என்னென்னா, நீங்கள் பெரிய கோழிகளுக்கும் தீவனத்தை ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அந்த கொத்துற பண்பு கொத்துக்கிறதே இருக்காது. எல்லா கோழிகளுக்கும் தேவையான தீவனம் மொத்தமாக கிடச்சிருச்சின்னா அந்த பெரிய கோழிகள் வந்து சிறிய கோழிகளை கொத்தாது. அதுக்கும் காரணம் தீவனம் தான், சரிங்களா? நீங்கள் தீவனம் நிறையா வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சுன்னா அது வந்து இன்னொரு கோழிகளை வந்து கொத்த வாய்ப்பு இருக்காது. ஏன் கொத்துதுன்னா அதை துரத்தி விட்டு இது அந்த தீவனத்தை திங்கிறதா தான் கொத்துறது. நீங்கள் தீவனம் போதுமான அளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய கோழிகளும் வந்து சிறிய கோழிகளை வந்து கொத்தாது, அது வயிறு ரொம்பிருச்சுன்னா இது ரெண்டாவது இதுவும் வந்து வந்து நமக்கு வந்து சரியாயிடும். மூணாவது வந்து இந்த சேவைகள் ப்ராப்ளம். இந்த சேவல்கள் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தையும் தனக்குன்னு சில பெட்டக்கொழிகளையும் வந்து கூட்டுக்கிட்டு அது கூடயே சுத்தணுங்கிறதுக்காக இதுங்க வந்து இறைகளை வந்து நல்லா ருசியான இயற்கையான இறைகளை தேடி கொண்டு போயிட்டு பெட்டக்கொழிகளை வந்து மேய்ச்சலுக்கு காமிச்சு கொடுக்கும். அப்படி இருக்கிற கோழிகளை சேவல்களை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒன்று சேவல்களை வந்து கட்டி போட்டு அதை பழக்க வைக்கணும் உள்ளே இருக்கிற மாதிரி. அப்பயும் அதுங்க வந்து மீறி போயிட்டுருக்கணும்னா நீங்கள் சேவலை வந்து மாத்துறதான் மிக சிறந்த நல்ல விஷயம். ஏன்னா பெட்டக்கொழிகளை வந்து ஒரு சேவல் போகிறதுனால அது ஒரு பத்து பெட்டக்கொழிகள் கூட்டு போயிடுச்சுன்னா அந்த பதினை இப்போ பார்த்து ஒரு சேவல் போகிற தப்பு கிடையாது, கூட போனால் பத்து கோழிகள் வந்து அதிகம். அப்போ வந்து நாய்கள் வந்தாவோ ஒரு பதினோரு கோழிகள் வெளியில் மேயுதுன்னா நாய்கள் வந்துச்சுன்னா ஈஸியாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அது ரவுண்ட் பண்ணி நாலு நாய் மூணு நாய் வந்துச்சுன்னா அதுக்கு ஆளுக்கு ஒன்று பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஒரு கோழி போச்சுன்னா அந்த ஒரு கோழியை மட்டும் தான் பிடிக்கும், மற்ற கோழிகள் வந்து தப்பிக்கப்படும். இது பதினொன்றையும் கூட்டு போகிறப்ப
போகிறப்ப நாலு நாய் வந்துச்சுன்னா ஃபுல்லாக தீமே பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ கோழிகள் வந்து உங்கள் இடத்த விட்டு வெளியில் போய் மேயறதுக்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவல்கள் தான். அதுகள் தனக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை சேர்க்கறதுக்காகவும் பெண் பெட்டக்கோழிகளை வந்து கவரதுக்காகவும் அவங்களுக்கு வந்து நிறையா இயற்கையான உணவுகளை கொடுத்து அதை மயக்கிறதுக்காகவும் தான் கொண்டு போகுங்க. அப்படிப்பட்ட சேவைகளை நீங்கள் உடனடியாக மாற்றுறத தவிர வேறு வழி இல்லை. அப்படி மாற்றினீங்க மட்டும்தான் உங்கள் பெட்டக்கோழிகள் வந்து உங்கள் நீங்கள் கொடுத்துருக்க இடத்துக்குள்ளேயே மேயும், ரொம்ப தூரம் போகாது, சேஃபாகவும் இருக்குங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதில் எந்த விஷயத்தினால உங்கள் கோழிகள் வந்து வெளியில் போகுதுன்னு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.